வணக்கம். ஒரு அழகான ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு காகம், ஒரு குயில், அதுக்கப்புறம் ஒரு நரி, அப்புறம் ஆந்தை, இவங்கெல்லாம் வாழ்ந்து வராங்க. அங்கே அந்த காட்டில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குது. அந்த மாமரத்தில் இருக்க மாங்காய்களை தினமும் வந்து ஒரு பையன் பறிக்கிறதுக்காக போவான். அதாவது அவன் என்ன பண்ணுவான்னா, கல்லடிச்சு தான் அந்த மாங்காய் வந்து எடுத்துப்பான். அந்த கல் இருக்கு இல்லையா, அது எதனால் செஞ்சது அப்படின்னா, களிமண் உருண்டை இருக்கு இல்லையா, அந்த களிமண்ணை நல்லா உருட்டி காய வச்சா நல்லா அது கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த களிமண் உருண்டையை வச்சு தான் அந்த மாமரத்தில் இருக்க மாங்காய்களை அடிப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் அந்த பையன் வந்து உண்டிக்கோல் வச்சு ஒரு மாங்காயை குறி பார்த்து அடிக்கிறான் அந்த களிமண் உருண்டையை வச்சு. அது என்ன ஆகுது, மாம்பழம் மேலே படாமல் ஒரு ஆந்தை மேலே பட்டுருச்சு. இந்த பையனும் கீழே பார்க்குறான், என்னடா இது, இன்னும் கீழே மாம்பழம் விழவே இல்லையேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவனும் பார்க்குறான் விழலன்னே வீட்டுக்கு போயிடுறான். கடைசியில் அந்த களிமண் உருண்டை யாரை போய் தாக்கியிருக்கு அப்படின்னா, அந்த மரத்தில் உட்காந்துருந்த ஒரு ஆந்த மேலே போய் தாக்கிடுச்சு. அந்த ஆந்தைக்கு ஒரே வலி உண்டாயிடுச்சு. ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதேன்னு சொல்லி அந்த ஆந்தை வந்து கத்த ஆரம்பிக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்க காகத்துக்கிட்ட போயிட்டு உதவி கேட்குது, இந்த மாதிரி என்னை வந்து ஏதோ ஒரு கல் தாக்குன மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் கிட்டே போய் சொல்லுது. உடனே அந்த காகம், சரி சரி அந்த யாரே கவலைப்படாதீங்க, நம்ம வந்து குயில்கிட்ட போனால் அது வந்து நமக்கு வைத்தியம் பார்க்குன்னு சொல்லிட்டு குயில்கிட்ட போகிறாங்க. அப்போ குயில் சொல்லுது, சரி அது வந்து பார்த்துருச்சு ஆந்தைக்கு வந்து விழா எலும்புல அந்த களிமண் உருண்டை போய் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. உடனே அந்த குயில் சொல்லுது, நான் வைத்தியம் பார்க்கணுன்னா அதுக்கான ஊதியம் வந்து முன்னாடியே கொடுத்துரு, அப்போ தான் நான் உனக்கு வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுது. உடனே அந்த ஆந்தை சொல்லுது, என்னால் வலி தாங்க முடியல, நீ முதல் எனக்கு வைத்தியம் பாரு, அதுக்கப்புறமா அதுக்கான குழியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை சொல்லுது. உடனே இந்த குயிலும் வந்து அந்த ஆந்தையையும் காகத்தையும் நம்பி அந்த ஆந்தைக்கு வந்து வைத்தியம் பார்க்குது. அந்த குயில் ஆந்தைக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் நீ நின்றுட்டு வா அப்படின்னு சொல்லுது. இந்த ஆந்தையும் போயிட்டு அந்த ஆற்று தண்ணீரில் நிற்குது. தண்ணீரை படுறோடனே களிமண் உருண்டை என்ன ஆகும், கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்ச உடனே அந்த ஆந்தைக்கு வந்து வலியெல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் ஆந்தையும் காகமும் குயில்கிட்ட வராங்க. குயில் வந்து அதுக்கான ஊதியத்தை கேட்குது. அப்போது ஆந்தை சொல்லுது, நீ என்ன எனக்கு மருந்து கொடுத்த, நீ என்ன எனக்கு ஊசியாக போட்ட, காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. குயிலுக்கு கோவம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உடனே இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. இவங்க சண்டைக்கு யார் வந்து பஞ்சாயத்து பார்க்க போகிறாங்க அப்படின்னா, நரி தான். நரி சொல்லிச்சான், ஆந்தை வந்து காசு கொடுக்கணும், அதுக்கு யார் அஷூரிட்டி கொடுத்தா, காகம். அப்போது நீ தான் அதுக்கான காசு கொடுக்கணும்னு சொல்லுது. இந்த பேசிகிட்டே இருக்க இந்த நேரத்தில் இந்த ஆந்தை வந்து இவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. உடனே இந்த இடத்த யார் மாட்டிக்கிறா, காகம் மாட்டிக்கிச்சு. காகத்துக்கிட்ட காசே இல்லை குயில்கிட்ட கொடுக்கறதுக்கு. உடனே நரி வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இனிமே குயில் இடுற முட்டைகள் எல்லாத்தையும் யார் பார்த்துக்கணும், காகம் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாரு. அதனால தான் இன்னிய வரைக்கும் குயில் போடுற முட்டைகள் எல்லாம் யார் பார்த்துப்பா, காக்கையார் தான் பார்த்துப்பாரு. இது ஒரு தண்டனையாக அன்னைக்கு நரி கொடுத்தது. இது மட்டும் இல்லாமல் ஆந்தை வந்து எப்பயுமே இரவு நேரத்தில் மட்டும்தான் வெளியே வரும். ஏன், ஏன்னா அதை தவறு செஞ்சிடுச்சு இல்லை, காகம் வந்து டே ஃபுல்லாக வந்து ஆந்தையை தேடுமா, அது மட்டும் இன்றைக்கி கையில் மாட்டிச்சு அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி காகம் தேடிக்கிட்டே இருக்குமா. இந்த ஆந்தையும் அதனாலே இந்த காலை நேரத்தில் வெளியே வராமல் இரவு நேரத்தில் மட்டும் வெளியே வருமா. ஆக குயில் இடுற முட்டைகள் எல்லாம் யார் பார்த்துக்கிறா, காகம் தான் பார்த்துக்குது. ஆந்தை எப்போ வெளியே வரும், காலை நேரத்தில் வராது, இரவு நேரத்தில் மட்டும்தான் வெளியே வரும். இந்த கதை மூலமாக இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.